பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது எது பொங்க வேண்டும்? மகிழ்ச்சி பொங்க வேண்டும், சந்தோஷம் பொங்க வேண்டும், காசு பணம் பொங்க வேண்டும், ஐஸ்வர்யம் பொங்க வேண்டும், லட்சுமி கடாட்சம் பொங்க வேண்டும், அறிவு பொங்க வேண்டும், அங்கே கல்வி பொங்க வேண்டும், என்னெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அத்தனையும் பொங்க வேண்டும் என்பதே பொங்கலுக்கான நாளாக இருக்கட்டும். அந்த பச்சை கற்பத்தோடு சேர்த்துருக்கீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நமக்கு வந்து வீடு வந்து ஒரு மாதிரி பீடையாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து நம்ம வீட்டுக்குள்ளே தெளிக்கலாம், பிஸ்னஸ் பிளேஸில் தெளிக்கலாம், என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் மேலே தெளிச்சுட்டு, குளிக்கப்படுறதுக்கு முன்னாடி தெளிச்சுட்டு அப்புறம் போய் குளிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாட்டி செய்கிற வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெளிக்க போகிறோம். இந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்க போதும். இந்த தட்டில்லாம் வச்சுருக்கோம்ல, விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும். இதுதான் ஒரு ஹீட் எனர்ஜி, எல்லா சக்தியையும் ஒருமுன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான விளக்கு, சரிங்களா? இதை மட்டும் பண்ணி பாருங்கள், இந்த வருஷம் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வருங்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும், எல்லா ஐஸ்வர்யங்களும் பொங்க ஆரம்பிக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தை திருநாள், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தை திருநாள்னால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், லீவ் இருக்கும், சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, நம்ம ஊருக்கு போயிருப்போம், அதாவது சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த கிராமம் மண் மாறாமல் பல கலைகள் இருக்கும். எப்படா பொங்கல் வரும் அப்படின்னு எந்திக்கிற உள்ளம் உண்டு. அதேமாரி பெரிய வயசானாலும் சரி, நம்ம வீட்டுக்கு சொந்த ஊருக்கு போய் ஒரு மூணு நாள் நல்லா அப்படி ஹாப்பியாக இருந்துட்டு வரும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அது வந்து பார்த்திங்கன்னா அலாதி. கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு பொங்கல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். அப்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது எது பொங்க வேண்டும்? மகிழ்ச்சி பொங்க வேண்டும், சந்தோஷம் பொங்க வேண்டும், காசு பணம் பொங்க வேண்டும், ஐஸ்வர்யம் பொங்க வேண்டும், லட்சுமி கடாட்சம் பொங்க வேண்டும், அறிவு பொங்க வேண்டும், அங்கே கல்வி பொங்க வேண்டும், என்னெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அத்தனையும் பொங்க வேண்டும் என்பதே பொங்கலுக்கான நாளாக இருக்கட்டும். அது உங்களுக்கான நாளாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி பரிகாரம் நம்ம ஈஸியாக, அதாவது மங்களகரமாக எல்லாமே இருக்கணும் இல்லையா, அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயந்தான். இப்போ நான் இப்போ காலப்போக்கில் அது மறந்துடுச்சு. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க, ஆனால் இந்த பச்சரிசி பரிகாரம், அதை பச்சரிசியில் நம்ம வந்து கலசம் கட்டுற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். போகி பொங்கல் இந்த மாதிரி வரிசை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, எல்லா பொங்கலுமே நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது எந்த கலசம் கட்டு முறையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் மங்களகரமாகி மஞ்சளாகி அங்கே எல்லாமே பூர்ணகதியாக மாறப்போகிறது ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல் பொங்கல்லேருந்து கடைசி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகிறோம் அந்த கலசத்தை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி எப்போதும் போல் சாமி கும்பிட்றீங்க, குலதெய்வத்தை கும்பிட்றீங்க, எல்லோரும் நல்லா உட்காந்து சந்தோஷமாக பொங்கல் கொண்டாட போகிறீங்க. அப்போ நம்மளுடைய வீட்டு பூஜை ரூமில் செய்யக்கூடிய ஒரு கலசம் இருக்கு இல்லையா, அதான் ஒரு தட்டு, அதில் தட்டில் வந்து பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசியை நிரப்பின பிறகு ஒரு கலச சொம்பு, கலச சொம்பில் நம்ம போடக்கூடிய முக்கியமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சள் துணி ஒரு அடி ஒரு அடிக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கர்ச்சிப் சைஸில் எடுத்துக்கோங்க. அதில் குண்டு மஞ்சள், அதாவது நம்ம தேய்ச்சி குளிக்கணும் இல்லையா அந்த மஞ்சள், அந்த மஞ்சளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அஞ்சு பீஸ் உள்ளே போட்டுக்கிறோம், பச்சை கருப்பூரம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதை அப்படியே மஞ்சள் துணியில் கட்டி அந்த கலசத்துக்குள்ளே போட்டுருங்க. நவதானியம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரு செட்டு தருவாங்க, அதை அப்படி உள்ளே போட்டுக்கோங்க. அதாவது நம்ம மஞ்சள் முடித்து கட்டுறோம் இல்லையா, அது தனி, அஞ்சு மஞ்சள் உள்ளே போட்டுக்கிறோம், பச்சை கருப்பூரம் போட்டு மஞ்சளில் கட்டிக்கிறீங்க. அது உள்ளே போட்ட பிறகு நவதானியத்தை உள்ள அள்ளி கொட்டிட்டு மேலே தேங்காய், தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகா இலை அப்படின்னா என்ன அர்த்தம், மா இலை. இந்த மா இலைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய சக்தி உண்டு, அதனால தான் அது மா இலை என்பது மகா இலை என்ற அர்த்தம், மாமரம் என்பது மகாமரம் என்பதே அர்த்தம். ஸோ மாமரம் என்பது ஒரு சக்தியை மிஞ்சி பெரிய அளவில் ஒரு சக்தி, அதனால தான் என்ன பண்ணுவாங்க வீட்டு வாசலெல்லாம் கட்டுவாங்க. இதை வந்து டெய்லி அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க, நம்ம தான் இப்போ விசேஷங்களில் கட்டுறோம். ஸோ மாயிலை கும்பம் வைத்து அதில் தேங்காய் வச்சுருங்க, தேங்காய் நல்ல தேங்காய் வச்சுட்டு நல்லா மஞ்சள்லாம் பூசி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த முதல் நாள் பொங்கல் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே இது மட்டும் அப்படியே அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுங்கள். பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பச்சரிசியை நல்லா மாட்டுக்கு தண்ணியில் கலந்து மாட்டுக்கு கொடுத்துடலாம். அதேமாரி உங்களுக்கு உள்ளே போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா நவதானியம், அதை காக்கா குறிகளுக்கு போட்டுடலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பொங்கல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து இந்த அந்த துணியை எடுத்து அந்த அஞ்சு மஞ்சளை இடித்து பொடியாக்கிறீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படி நைஸாக அரைக்கணுன்னாலும் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இடிச்சிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பவுடர் ஆகிடும்.
அந்த பச்சை கற்பத்தோடு சேர்த்துருக்கீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நமக்கு வந்து வீடு வந்து ஒரு மாதிரி பீடையாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து நம்ம வீட்டுக்குள்ளே தெளிக்கலாம், பிஸ்னஸ் பிளேஸில் தெளிக்கலாம், என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க மேலே தெளிச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தெளிச்சுட்டு அப்புறம் போய் குளிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாட்டி செய்கிற வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெளிக்க போகிறோம். எப்போல்லாம் இல்லையா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் தெளிக்கலாம், அதேமாதிரி கேஷ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல தெளிக்கலாம், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு கேஷ் பாக்ஸில் இருக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம். இதுமாதிரி நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சளை யூஸ் பண்ணும்பொழுது மங்களகரம் உண்டாகும். ஸோ பொங்கி வரக்கூடிய இந்த பொங்கலில் இதை கண்டிப்பாக அவசியம் செய்யுங்கள். அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஒரு தட்டு மேலே பச்சரிசி, பச்சரிசியில் கலசம் கட்டுறோம். கலசத்தில் நூல் கட்டுறதுலாம் வந்து உங்களுடைய இஷ்டம். வில்லனை வெறும் சொம்பு மட்டும் வச்சுக்கோங்க. சொம்பு வந்து இரும்பு இல்லாமல் நீங்கள் வந்து சில்வர் கூட வைக்கலாம். அதில் கூட பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் கலப்படம் இருக்குது. காந்தத்தை வச்சு பாருங்கள். ஒட்டலை அப்படின்னா சில்வர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பித்தளை காப்பர் சொம்பு கிடச்சிச்சுனா வச்சுருங்க. உள்ளார நான் சொல்கிற மாதிரி நவதானியத்தை நவதானியமில் இருக்கணும். ஒரு மஞ்சள் துணியில் 5 குண்டு மஞ்சள் உள்ளே போடுறோம். கொஞ்சம் பச்சை கருப்பம் வச்சு முடிச்சு கட்டி உள்ளே போடுறோம். மேலே தேங்காய், அவசியம் மகா இலை, அதாவது மா இலை. இவ்வளோதான் அந்த கலசத்தோட மெத்தடு. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம பொங்கல் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து நமக்கு அந்த வீட்டு நம்மளோட தெய்வ அறையிலேயே இருக்கட்டும். எல்லா பொங்கலும் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக இதை மட்டும் எடுத்துட்டு மகா இலையை ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. தேங்காவை அப்படியே கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது 3 கண் முக்கண் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண பூஜை ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்க போதும். இந்த தட்டில்லாம் வச்சுருக்கோம்ல, விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும். இதுதான் ஒரு ஹீட் எனர்ஜி, எல்லா சக்தியையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான விளக்கு. சரிங்களா, இதை மட்டும் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வருங்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லா ஐஸ்வர்யங்களும் பொங்க ஆரம்பிக்கும். கடன்லேருந்து நிவர்த்தி படலாம். முடியாத காரியங்கள் தீர்க்கும், தீராத வியாதி தீரும். ஏன்னா இது எல்லாரும் பொங்கல் திருவிழா சந்தோஷத்துக்காக இருந்தாலும் ஒரு கோட்பாடு இருக்குது, அதில் ஒரு மகிமை இருக்குது, அதில் ஒரு மகத்துவம் இருக்குது. அதை தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலசம் மிக மிக முக்கியமான பொங்கல் கலசம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.